ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இன்சென்டிவ் சைட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் மோட்டிவேட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கன்னில் இருந்து புல்லட்ஸ் வர வேகத்துக்கு சீக்கிரமாக டகட தான் வரப்போகுது சயின்டிஸ்டோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்கள் உண்மை அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் அதையும் தாண்டி அவங்க சாதித்த அந்த பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸில் சொல்ல போகிறோம் மோட்டிவேஷன் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு ரேரான திங்குன்றதுனால தான் அதை நான் என் வீடியோக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலட்டி அன்லைக் பண்ணுங்கள் அதுக்கான ரீசனையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சயின்டிஸ்ட் ஜான் அகஸ்டஸ் ராப்ளிங் ஸோ இவர் ஒரு அமெரிக்கன் சிவில் இன்ஜினியர் இது அவங்களோட பையன் வாஷிங்டன் ராப்ளிங் இவரும் ஒரு இன்ஜினியர் அந்த இது அவங்களோட ஒய்ஃப் எமிலி ராப்ளிங் அதாவது வாஷிங்டன் ராப்ளிங்கோட ஒய்ஃப் நியூயார்க்கில் இருக்க மன்கட்டன் அப்படின்ற ஒரு பகுதிக்கும் ப்ரூக்லின் அப்படின்ற ஒரு பகுதிக்கும் இடையே எந்த ஒரு நிலவலி கனெக்ஷனுமே இல்லை அப்படிங்கும்போது அங்கேருந்து மக்கள் இங்கே வரும்போது நடுவில் இருக்க ஈஸ்ட் ரிவரை தாண்டியே தான் வந்துகிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக நியூயார்க் கவர்மெண்ட் அந்த பிரிட்ஜை கடந்து அங்கே ஆக்சுவலாக அந்த ரிவரை கடந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க அந்த ரிவரை தாண்டி பிரிட்ஜ் கட்டவே முடியாதுன்னோ அது இன்ஜினியரிங்கே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்க போதுன்னு நிறைய கணிப்புகள் அதனால் நிறைய சயின்டிஸ்ட் அது பிளானுக்கு முன் வரலை அப்போது அந்த பிளானை எடுத்து செஞ்சவர் தான் நம்ம சயின்டிஸ்ட் ஜான் அகஸ்ட் ஸ்டாப்லிங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் அந்த பிளானை அவர் கையில் எடுக்கிறாரு அதே வருஷமே அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்குது அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தாச்சு ஸோ அந்த சைட்டில் வந்து திடீர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவரோட கால் தசைகள் வந்து நசுங்கிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் அதனால அவருக்கு டெட்டானஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து அடுத்த ரெண்டு வாரங்கள்லையே வந்து அவர் இறந்துடுறாரு எல்லாருமே அது கஷ்டம்னு சொல்லி ஒதுங்கி போகிற அந்த நேரத்தில் யாருமே எடுக்காத அந்த டாஸ்க்கை நான் எடுத்து பண்ணுவேன்னு சொல்லி எடுத்த அவரால் அதை முடிக்க முடியவில்லை ஸோ இது தெரிஞ்சு அவங்களோட பையன் வாஷிங்டன் ராப்ளின் நான் இந்த டாஸ்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லி அந்த டாஸ்க்கை அவர் எடுக்கிறாரு அவர் ஒரு இன்ஜினியர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாவது வருஷம் அவர் அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கெசைன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பிரிட்ஜுக்கு தேவையான மெயினாக ரெண்டு டவர் வைக்க வேண்டியதற்காக அதோட அடித்தளத்தில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாக புகை பரவுது அதனால் அவருக்கு டீக்கம்ப்ரெஷன் சிக்னஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வருது அதனால் நியூரஸ்தேனியா அப்படின்ற ஒரு நரம்பியல் நோய்க்கு உட்பட்டு அவரோட விரல்களை மட்டுமே அசைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு பேரலைஸ் ஆகிடுறாரு ஒரு இன்ஜினியர் ஆனது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவர் முன்னாடி போய் நின்று பார்த்து பண்ணாதானே ஆனால் இதுக்கு மேலே அவரால் எதுவுமே பண்ண முடியாது விரல்களை மட்டுமே அசைக்க முடியுன்ற நிலைமைக்கு இருக்கும் போது அப்போ அவருக்கு உதவிக்கு வர்றாங்க எம்இலி ராப்லிங் இவரால் இப்போ ஒரு விரைவில் மட்டுமே அசைக்க முடியும் அதனால் என்ன பண்ணுறது நம்ம சின்ன பிள்ளைங்களாம் விளாடுவோம் இல்லையா நம்ம முதுகில் ஒருத்தவங்களை எழுத சொல்லி அந்த என்ன லெட்டர்ஸ்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி இவர் அவங்களோட கைகளில் என்ன அந்த ஒரு விரலை வச்சே அவர் எழுத சொல்லி அவங்க இவங்க வந்து அதை கணிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு போய் சொல்கிறாங்க இவங்களுக்கு அதுக்காக கொஞ்சமாவது இன்ஜினியரிங் பேஸ் வேணும் இல்லையா அதுக்காக அப்போவே வந்து இன்ஜினியரிங் கிராஷ் கோர்ஸையும் எடுத்து படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா என்னென்ன தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே அவங்க படித்து வச்சுக்கிறாங்க அதெல்லாம் படித்தும் அவங்க ஹஸ்பண்டை இப்படி பேரலைஸாக இருக்கார் கை காலை சேர்க்க முடியாமல் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்து அந்த இடத்துல அவங்க வந்து அந்த இன்ஜினியர்ஸ்க்கு போய் அவங்க எல்லாமே சொல்லி இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல சொல்கிற எல்லாத்தையுமே சொல்லி அவங்க ஹஸ்பண்டோட பார்வையிலேருந்து அந்த சைட்டில் போய் வேலை பார்க்குற சைட்டில் போய் நின்று அங்கே இருக்க ஒர்க்கர்ஸையும் வாட்ச் பண்ணுறாங்க இப்படியாக அந்த பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாவது வருஷம் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பிரிட்ஜை ஃபர்ஸ்ட் க்ராஸ் பண்ண முதல் பெண்மணியாக இருக்காங்க நம்ம எமிலி ராப்ளிங் இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள் ஆயிருக்கு அந்த பதிமூணில் பதினோரு வருஷங்கள் இவங்க கணவரோட கணவரோட உருவமாக அந்த இடத்துல இருந்து அந்த பிரிட்ஜை கட்டினது நம்ம லேடி எமிலி ராப்ளிங் ஒரு பெண்ணாக தன் கை கால்கள் அசைக்க முடியாத கணவரையும் பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இன்ஜினியரிங்கையும் எடுத்து படிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு ஒரு இன்ஜினியராக அந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த பிரிட்ஜ் வந்து இந்த பெண்மணிக்கான ஒரு சாண்ட்ரா அந்த இடத்துல இப்போ வரைக்கும் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு த லாங்கஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இந்த த வேர்ல்டு அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது அது மட்டுமின்றி வாஷிங்டன் ராப்ளிங் ஸோ ஒரு எய்ம் நம்ம ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நடுவில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை விடக்கூடாது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளாக வாஷிங்டன் ராப்ளிங் இருக்கார் அவரோட கை கால்கள் அசைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போனால் கூட அவர் நினைச்சதை சாதிக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அப்பாவுக்கும் இப்படி ஒரு பிள்ளை வேணும் அவங்க அப்பாவோட எய்மை அவங்க நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கால்கள் அசைக்க முடியாத அந்த நிலமில கூட அவரோட அந்த ட்ரீமை விடாமல் அவர் நினைச்சிருந்தால் எப்போவோ நீ இதை வேறு இன்ஜினியருக்கு கொடுங்கன்னு விட்டுருக்கலாம் ஆனால் அதை அவர் பண்ணலை கைக்காலை அசைக்க முடியாத அந்த நிலைமையில் கூட அவரோட ஒரு விரல்களை அசைச்சி அந்த பிரிட்ஜை கட் கட்டி முடிச்சிருக்காரு இவங்க பண்ண இந்த வேலைகளால் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி இவங்க மூணு பேர் பேரும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இவங்க ட்ரெ இருக்காங்க உங்கள் ஈமை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல உங்களால் முடியலட்டு யாராலே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் டெடர்மினேஷனை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க உங்களோட லைஃபோட லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் எனக்காக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் செலவில்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டை என் வீடியோஸ் என்றைக்குமே வந்து வரவே விடாது என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சயின்டிஸ்ட் எவ்வளோ அதிகமாக கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பேஷன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்